Hi guys, welcome to Vaishu Ram Creativity. இன்னைக்கு நாங்க fish patties எப்படி செய்யறன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல சப்பாத்தி மாவுல மைதா மாவு போட்டு நான் மாவு குழைச்சு வச்சிருக்கேன். அத சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சிருக்கேன். அப்ப உங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அரை கிலோ மீனை க்ளீன் பண்ணி முள் இல்லாம எடுத்து அதுக்கு காஷ்மீர் மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு அவிய வச்சிருக்கேன். அது நல்லா வெந்தோனே தண்ணியை வடிச்சிட்டு ஃபிஷ்ஷை தனியா எடுத்து ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கொள்றேன். அந்த ஃபிஷ் பீசஸை நல்லா மேஷ் பண்ணி சின்ன சின்ன சின்னனாக மேஷ் பண்ணி வச்சுக்கொள்ளோம். இனி ஃபில்லிங் செய்கிறதுக்காக ரெண்டு பெரிய வெங்காயம் சப் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு மிளகாயும் இல்லை சின்ன சின்னனாக சப் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் கோகனட் ஆயில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆக மட்டும் வெயிட் பண்ணலாம். ஹீட் ஆனோன்னு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரும் வரைக்கும் வதக்கி கொள்ளுவோம். வெங்காயத்துக்கு அளவான உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். ஃபிஷ்ஷுக்கு ஆல்ரெடி சேர்த்தாச்சு. ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கொள்கிறேன் கலருக்காக. நல்லா வதக்கி கொள்ளணும். நல்லா வதங்கி வந்துட்டுது. இனி கொஞ்சம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நாங்கள் ஃபிஷ்ஷை சேர்த்துக்கொள்ளலாம். இனி நல்லா அதை சேர்த்து வரட்டி எடுக்கணும். நாங்கள் இதுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேல, தனியாக ஃபிஷ்ஷில் தான் ஃபில்லிங் செய்ய போகிறோம். இதுக்கு 2 டீஸ்பூன் பிளாக் பேப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மறக்காமல் லோ ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லை அடிபிடிச்சிடும்.
ஓகே இனி ரெடி ஆயிட்டது ஒரு 2 மினிட்ஸ்க்கு பிறகு நீங்க இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம் फिलिंग रेडी स्टार्ट पन्नला और अंजी डिसाइन्स पेटीस कट्टर्स नान अदिले रेंड डिसाइन लेके सेथ काट पोरें नांग उरुटी वेच्चिरुकर और बोल चपाती कट्टेले पोट्टु नल्ला विरिच्चु कोललाम இனி அந்த கட்டர்ல அதை வச்சிட்டு அதுல ஃபில்லிங்க நிரப்பி கொள்ளலாம் நிறைய வைக்காம கரெக்ட்டா அதுக்கான அளவுல வச்சிங்கடா அது பியாம வரும் இன்னொரு டிசைனும் செய்து காட்டுறேன் அதுக்கு கொஞ்சம் நீல வாக்குல நீங்க மாவை விரிக்கோம் நீ அந்த அச்சில அதை வச்சிட்டு ஃபில்லிங்க ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து கொள்ளலாம் நான் இன்னும் 3 டிசைன் செய்திருக்கிறேன் எல்லாம் ரெடியா இருக்குது நீ நாங்க இத டீப் ஃப்ரை பண்ணி கொள்ளலாம் அதுக்கு oil ஹீட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி கொள்ளலாம் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணனும் மீடியம் ஃப்ளேம்லயே ஃப்ரை பண்ணுங்க கோல்டன் பிரவுனா வந்ததும் அதை இறக்கி கொள்ளலாம் நல்ல டேஸ்டா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாவ்
உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேஃபாக இருங்க. பாய்.